சரிகமா தமிழில் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் செய்த பிறகு பெல் ஐகானை அழுத்துங்க. வணக்கம், வந்தனம் அண்ட் ஹலோ. இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு கூட தமிழ் திரையுலகத்தின் ஒரு பிரபலமான ஒரு சூப்பர் செலிபிரிட்டியை பத்தி பேச போறோம். அவர்களுடைய பாடல்களை கேட்க போறோம். அவர்களை பத்தி ஒரு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு நம்ம பேச போற அந்த ஒரு நடிகர் தமிழ் சினிமாவோட ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு பிரபலமானவர். அந்த ஃபார்மல் சூட், போட்டாய், இவரை விட வேற யாருக்கும் அவ்வளோ கச்சிதமா பொருந்துமா இல்லையா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஒரு ஹீரோவாக, வில்லனாக, ஆக்ஷன் காட்சிகளையும் சரி, சென்டிமெண்ட் காட்சிகளையும் சரி, நம்ம மனசுல ஒரு நடிகனா மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கிய ஒரு லெஜெண்டரி ஆக்டர் இவர், ஜெய்சங்கர் அவர்கள். அவரை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். அவருடைய பாடல்களை இன்னைக்கு வந்து கேட்க போகிறோம். 100 படங்களுக்கும் மேலே ஒரு ஹீரோவாக நடிச்சும் கூட அவரோட அந்த பெருந்தன்மை, மனிதாபிமானம், நேசம் இன்னும் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மறக்க முடியாத ஒரு விஷயமா நிற்குது. ஜெய்சங்கர் அவர்களை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய சில பாடல்கள். முதலாவதாக நான் மலரோடு. இருவல்லவர்கள் படத்துக்காக பி சுஷீலா அம்மா அவர்கள், டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடி, வேதா அவர்களின் இசையில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில். அடுத்து குயிலாக நான், செல்வமகள் படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா அவர்கள் திரும்பியும் பாடி ஒரு பாட்டு, எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில், வாலி அவர்களின் வரிகளில். கேட்டு ரசிங்க. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சும் கை மீது பரிசென்ன தந்தார். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சும் கை மீது பரிசென்ன தந்தார். உன் மலர் பூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
வேண்டும் வர வேண்டும். பாட்டோடு பொருள் இருந்தென்ன அரங்கேறும் நாள் வர வேண்டும். உன்னோடு அழகிருந்தென்ன என்னோடு நீ வர வேண்டும் வர வேண்டும். தட்ட பெண் பாவை மாலை சூடும் மன்னன் வருவார். பாட்டோடு பொருள் இருந்தென்ன அரங்கேறும் நாள் வர வேண்டும். உன்னோடு அழகிருந்தென்ன என்னோடு நீ வர வேண்டும் வர வேண்டும். கொண்டிருப்பது சரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. இந்த வாரம் ஜெய்சங்கர் ஸ்பெஷல். மா
காட்டுப்புறாக்கள் கூட்டுக்குள் பாடும் பாட்டுக்கு யார் துணை வேண்டும். தோட்டத்து பூவை மார்புக்கு மேலே சூடிடையா சொல்ல வேண்டும். இங்கு யாரும் இல்லை, இனி நேரமில்லை, இன்னும் கேட்டு கொண்டிருந்தால் என்னாவது? இந்த கேள்விக்கு தாரா பெண்ணானது நெஞ்ச கோட்டையை திறப்பாயின்றாவது? இன்னும் கேட்டு கொண்டிருந்தால் என்னாவது? பூவில் வண்டு விழுந்து தேன் குடித்தாடுதல் போலே சேர்ப்பதை சேர்த்து பார்ப்பதை பார்த்து பாட்டிட துடிப்பதனாலே இனி பிரிவதில்லை, உன்னை விடுவதில்லை. கேளிக்கு தானா பெண்ணானது நெஞ்ச கோட்டையை திறப்பா என்றாவது? இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது? இன்னும் கேட்டு கொண்டிருந்தால் என்னாவது? கேட்டு முடித்த பாடல் இன்னும் பார்த்து கொண்டிருந்தால். வல்லவன் ஒருவன் படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா அவர்கள் பாடி வேதா அவர்களின் இசையில் கண்ணதாசன் அவர்களின் வரிகளில். இது சாரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜி சிந்து. இன்னைக்கு லெஜெண்டரி ஆக்டர் ஜெய்சங்கர் அவர்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். இவர் வந்து தமிழ் சினிமாவோட ஒரு ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொன்னால் கூட தப்பாகாது. நடிகர் சத்யராஜ் வந்து திரு ஜெய்சங்கர் அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு ரோல் மாடலாக பார்த்துருக்காரு. அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜெய்சங்கர் அவர்கள் செட்டுக்கு வந்த உடனே ப்ரொடியூசர்லேருந்து லைட் மேன் வரைக்கும் எல்லாரோடையும் அப்படியே சிரிச்ச முகத்தோடு ஒரு குட் மார்னிங் சொல்லி தான் அவரோட வேலையை வந்து ஆரம்பிப்பாராம். இன்றைக்கி சத்யராஜ் அவர்கள் அவரோட சக நடிகர்களோட புது நடிகர்களோட இயல்பாக ரொம்ப பேசி ஃப்ரெண்ட்லியாக பழகி வேலை செய்வார்னா அதுக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக அவர் திரு ஜெய்சங்கர் அவர்களைத்தான் பார்க்குறார். இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்லாம் தாண்டி அதுக்கும் மேலே ஒரு ஃப்ரெண்டாக பழகணும், ஒரு மென்டராக பழகணும், கூட இருக்கிற புது புது நடிகர்களுக்கெலாம் நிறைய சொல்லித்தரணும் அப்படின்ற இந்த ஒரு பாடத்தை சத்யராஜ் சார் வந்து ஜெய்சங்கர் அவர்கிட்டருந்து கற்றுட்ருக்காரு. அது வந்து இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு, விச் ஐ திங்க் இஸ் அ கிரேட் குவாலிட்டி. எஸ், இன்னைக்கு நம்ம சாரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோவில் நம்ம ஜெய்சங்கர் சாரோட ஸ்பெஷல் பாடல்களை கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக உங்களுக்கு உள்ளத்தின் கதவுகள் இரவும் பகலும் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடி டி ஆர் பாப்பா அவர்களின் இசையில் ஏ சோமு அவர்களின் வரிகளில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்காக நல்ல நாள் அப்படின்ற ஒரு பாடல் பொம்மலாட்டம் திரைப்படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஸ்ரீலா அவர்கள் பாடி வி குமார் அவர்களின் இசையில் வாலி அவர்களின் வரிகளில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. காரணம் பெண்களடா, உள்ளத்தை ஒருத்திட்டு கொடுத்து விடு, அந்த ஒருத்தியை உயிராய் மதித்து விடு. உள்ளத்தை ஒருத்திட்டு கொடுத்து விடு, அந்த ஒருத்தியை உயிராய் மதித்து விடு. உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா. கட்டுவதென்றால் பெரும்பாடு, காதல் என்பது தேன் கூடு, அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு. காலம் நினைத்தால் கை கூடும், அது கனவா
ஊட்டிக்கு கொடுத்து விடு, அந்த ஊட்டியை உயிராய் மறித்து விடு. உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா. அந்த ஊட்டியை உயிராய் மறித்துவிடு. உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா. காமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ.
இந்த வாரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெய்சங்கர் ஹிட்ஸ். அன்புள்ள மாம்பிழியே ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலில் ஓர் கடிதை. பாடல் குழந்தையும் தெய்வமும் படத்துக்காக அன்புள்ள மான் விழியே. இந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் மற்றும் பி சுசீலா அவர்கள் பாடி, எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில், வாலி அவர்களின் வரிகளில். சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோவில் நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு ஆக்டர் ஜெய்சங்கர் பத்தி பேசிட்டு இருக்கோம், அவரோட பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். திரு சோ ராமசாமி அவர்களோடு சேர்ந்து விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் அப்படின்ற ஒரு நாடக குழுல தான் திரு ஜெய்சங்கர் அவர்களுடைய நடிப்பு பயணம் ஆரம்பமாச்சு. அப்போ ஜெய்சங்கர் அவர்கள் டெல்லியில ஒரு நல்ல வேலையில இருந்தாரு. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் போல பெரிய ஆக்டர்ஸ், சூப்பர் ஸ்டார்ஸ் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து ஆழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு நேரத்துல வேலையை விட்டுட்டு சினிமாக்கு வந்து நிலைச்சு நிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சோ அவர்கள் சொன்னாரு. ஜெய்சங்கர் அவர்களுக்கு அட்வைஸ் கூட பண்ணாரு. அப்போ இல்லைன்னா நான் கண்டிப்பா ஒரு ஹீரோ ஆகுவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட வந்து தனக்கு ஒரு கோல் செட் பண்ணி ஒரு மிகச்சிறந்த நடிகராகி நம்ம மனசுல இடம் பிடிச்சாரு ஜெய்சங்கர் அவர்கள். பிற்காலத்துல அவருக்கு அரசியல்ல வரணும் அப்படின்ற கூட ஒரு ஆசை வந்தது. அப்போ மறுபடியும் திருச்சோ அவர்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டப்போ அவர் இந்த தடவை கண்டிப்பா நீ அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ அவரோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அரசியல் ஆசைய கைவிட்டவர் ஜெய்சங்கர் அவர்கள். அடுத்து நம்ம கேட்க போற பாடல் நான்கு கிளாடிகள். இந்த படத்துக்காக செவ்வானத்தில் ஒரு பி சுசீலாமா மற்றும் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடி, வேதா அவர்களின் இசையில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில். ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து மனமா சிரித்தது எதை பார்த்து செம்மானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து
என் சிவந்த உடலா இதழா மனமா சிரித்தது எதை பார்த்து நடப்பதை உன்னிடம் ஏன் மறைக்க நாடகம் என்றே நான் நினைக்க நடப்பதை உன்னிடம் ஏன் மறைக்க செம்மானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து என் சிவந்த உடலா இதழா மனமா சிரித்தது எதை பார்த்து பக்கம் யார் அறிவார் உறவின் ஒரு பக்கம் நீ அறிவாய் இந்த நிலவின் மறுபக்கம் யார் அறிவார் செம்மானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து என் சிவந்த உடலா இதழா மனமா சிரித்தது எதை பார்த்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. இந்த வாரம் ஜெய்சங்கர் ஸ்பெஷல். பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டுமா பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டுமா பேசாத கண்ணும் பேசுமா போதுமா பார்வை ஒன்றே காதல் திராட்சை கோடி கள்ளோடு நாடும் கனியிலே ஊரும் இந்த கடலிலே உன்னோடு நானும் ஆடவா அப்போது நெஞ்சம் ஆறுமா எப்போதுமே கொண்டாடுமா பார்வை ஒன்றே
முடித்த பாடல் யார் நீ படத்துக்காக பார்வை ஒன்றே போதும். எல்ஆர் ஈஸ்வரியம்மா மற்றும் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடி, வேதா அவர்களின் இசையில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில். இது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவோட ஜேம்ஸ் பாண்ட் ஆக்டர் ஜெய்சங்கர் பத்தி பேசிட்டு இருக்கோம். திரு எஸ் பி முத்துராமன் அவர்கள் இயக்கிய முதல் படம் கனிமுத்து பாப்பா, இந்த படத்துல நடிச்சவர் ஆக்டர் ஜெய்சங்கர் அவர்கள். இது உங்களுடைய முதல் படம். படத்துக்காக நீங்க கவலைப்படாதீங்க, படத்தை பத்தி யோசிங்க, என்னோட டேட்ஸ்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, எவ்வளோ நாள் வேணுமோ அவ்வளோ நாளுக்கு நான் கால் ஷீட் தரேன் அப்படின்னு சொன்னவர் திரு ஜெய்சங்கர் அவர்கள். நான் எப்போ வேணும்னாலும் எத்தனை நாள் வேணும்னாலும் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தார் திரு ஜெய்சங்கர் அவர்கள். இது மட்டுமல்ல, ரஜினிகாந்த் அவர்களுடைய முரட்டு காலை படத்துல திரு ஜெய்சங்கர் அவர்கள் வில்லனாக நடிச்சிருப்பார். அப்போ எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு இவர் வில்லனாக எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி போய் கேட்கறது, 100 படத்துக்கும் மேலே இவர் வந்து ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காரே, ஒத்துப்பாரா இல்லையா அப்படின்ற ஒரு கவலை இருந்தது. ஆனால் ஜெய்சங்கர் அவர்கள் தான் கண்டிப்பாக நடிக்க விருப்பப்படுறார், அந்த வில்லன் ரோலை இவர் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மிக சந்தோஷமாக அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டார் திரு ஜெய்சங்கர் அவர்களுடைய ஸ்பெஷல் இன்னைக்கு சாரேகாமாவோட வீக்கெண்ட் கிளாசிக் ஷோவில். அடுத்த பாடல் எங்கும் நிறைந்தோ, இது எப்படி இருக்கு படத்துக்காக கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் பாடி, இளையராஜா அவர்களின் இசையில், பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் வரிகளில்.
எங்கும் நீரைந்த இயற்கையில் என்ன சுகமோ, பொங்கி வரும் தின்னஞ்சிறு உள்ளங்களில் என்ன கனவோ, அடில் என்ன சுவையோ. கண்டதெல்லாம் காட்சியா, உன் கண்ணே உண்மை சொல்லும் சாட்சியா. கண்ணே கண்டதெல்லாம் காட்சியா, கண்ணே உண்மை சொல்லும் சாட்சியா. இளம் பெண் தேகமே வெறும் சந்தேகமா, கோபம் வானவில்லின் வர்ண ஜாலமா. கண்ணில் கண்டதெல்லாம் காட்சியா, உன் கண்ணே உண்மை சொல்லும் சாட்சியா. கைகளிலே முத்தும் இருக்கும் ஒரு முள்ளும் இருக்கும், தேடி வந்த கண்களுக்கு தேவை இருக்கும் நூறு பாவை இருக்கும், ஊடல் செய்ய பெண்களுக்கு நேரம் இருக்கும் நெஞ்சு பாரம் இருக்கும், உம்மை கண்ட பின்னாலே நெஞ்சம் திறக்கும் அதிலும் வஞ்சம் இருக்கும். கண்ணினி கண்டதெல்லாம் காட்சியா, உன் கண்ணே உண்மை சொல்லும் சாட்சியா. பேச வந்தால் எத்தனை கோபம் அங்கே பார்த்தது போதும், பழகிய பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம். என் பெண்மைக்கு லாபம், தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா, தெய்வம் பொய்யும் கூறுமா. கைகளிலே உயிர் இழந்தால் பாசம் தோன்றுமா, உயிரும் வேஷம் போடுமா. கண்ணில் கண்டதெல்லாம் காட்சியா, உன் கண்ணே உண்மை சொல்லும் சாட்சியா. இளம் பெண் தேகமே வெறும் சந்தேகமா, கோபம் வானவில்லின் வர்ண ஜாலமா. கண்ணில் கண்டதெல்லாம் காட்சியா, உன் கண்ணே உண்மை சொல்லும் சாட்சியா. கேட்டு முடித்த பாடல் கண்ணில் கண்டதெல்லாம். பட்டணத்தில் பூதம் படத்துக்காக டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் மற்றும் பி சுசீலா அவர்கள் பாடி, ஆர் கோவர்தனம் அவர்களின் இசையில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில். இன்னைக்கு சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோல நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறது ஆக்டர் ஜெய்சங்கர் அவர்களை பத்தி. அவர்களுடைய அற்புதமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். ஒரு படம் எடுத்து முடியற வரைக்கும் பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர்ஸை தொந்தரவு செய்யவே மாட்டார் ஜெய்சங்கர். எல்லா சக நடிகர்களுக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்களுக்கும் சம்பளம் போய் சேர்ந்த பிறகுதான் அவர் பணம் வாங்குவாராம். அவருடைய பெருந்தன்மைக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. எத்தனையோ ப்ரொடக்ஷன் மேனேஜர்களை தயாரிப்பாளர்களாக வளர உதவியிருக்காரு திரு ஜெய்சங்கர் அவர்கள். சென்னையில் இருக்கிற மர்சி ஹோம் அப்படின்ற ஒரு முதியோர் இல்லத்துக்கு கூட அவர் செய்த உதவிகள் ஏராளம்.
இது அவருடைய மனிதாபிமானத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடித்ததா? இந்த ஷோ எப்படி இருந்தது? உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுப்போம். சாரேகாமாவோட தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அங்கே உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்பேன் இன்னொரு ஸ்பெஷலோடு. நான் உங்கள் ஆர்ஜே சிந்து, சைனிங் ஆஃப். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன்?